தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த விமர்சனம் இல்ல. மத்திய அரசு எல்லாரையும் தேசமாக பார்க்கிறது. அதுதான் எஸ் ஆர் சேகர் அவர்களோட வாதமா இருக்கு. பாலபாரதி, நீங்க தொடங்கலாம். நானும் தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்கல. நாங்களே இந்தியா கூட்டணி தான், கூட்டமைப்பு. எங்களுடைய பெயரே இந்தியா கூட்டமைப்பு. ஆகவே பாஜகவை 2024 தோற்கடிப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய கருத்தியலோடு இந்தியா என்ற கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே தலைப்புல ஒரு மாறுபட்ட கருத்து. வட மாநிலங்கள் எல்லாத்துக்கும் முன்னுரிமை இல்லை, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. தென்னிந்தியா என்பதில் மிகச்சரியான தலைப்பு. தென்னிந்தியாவில் பாஜக ஆட்சியிலேயே இல்லை, மக்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆகவே தென்னிந்தியா முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்படுகிறது. இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு முன்னுரிமை மட்டுமல்ல, அதிக கூடுதலான கவனத்தை, நிதியை, எல்லாத்தையும் அங்கதான் செலுத்துது. ஆகவே நாங்க மாநில ஆட்சியில் பாஜகவை தேர்ந்தெடுங்கள் என்ற நிர்பந்தத்தை தென்னிந்திய மக்களுக்கும் தென்னிந்திய மாநில அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆகவேதான் இந்த மாதம் 7ஆம் தேதி கேரள மாநிலத்தினுடைய இடது முன்னணி முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள், கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கருப்பு சட்டை ஏந்தி அணிந்து டெல்லி தலைநகரில் வீதியில் முதலமைச்சர்களை உட்கார வைத்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று மோசடி பாஜகவினுடைய ஒன்றிய ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது வாட்டு, கோவை மண்டலத்துக்கு தெரியுமா இல்லையா, முதல்ல நம்முடைய உற்பத்தியில புதிய இயந்திரங்கள் வாங்குறதுல இருந்து தொழில் செய்யறதுல இருந்து 5% வாட்டு வரி செலுத்தினோம். இப்போ அது 12% மாறிடுச்சு. இந்த 12% நம்ம தொழிலெல்லாம் ரொம்ப சரியா இருக்கா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரி இருக்கு பாருங்களேன், அந்த ஜிஎஸ்டி வரி 12% கொண்டு வந்து இன்றைக்கு தென்னிந்தியாவில், மிக குறிப்பாக கோவை மண்டலத்தினுடைய தொழில் முழுவதையும் அளித்த பெருமை பாஜகவுக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒண்ணு, இந்த ஜிஎஸ்டி வரிய அதிகபட்சமாக அனுப்பக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படிங்கிற புள்ளி உரம் எல்லாம் இருக்கு, நம்ம கலந்தாய்வுல நம்ம பேசிக்கலாம். ரெண்டாவது, புதிய ஒரு நடவடிக்கை, செஸ் சர்ஜார்ஜ் வரி. அதாவது ஒன்றிய அரசு இதுல இருந்து மாநில அரசுக்கு ஈவு கொடுக்க வேண்டியது இல்ல. 42% கொடுக்கறோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 42% இந்த செஸ் சர்ஜார்ஜ் வரி போட்டுட்டா மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. புதிய வரியை புகுத்துறாங்க, 24 லட்சம் கோடியை எடுத்து மாநில அரசுக்கு பங்கீடே செய்யல. ரெண்டாவது, தென்னிந்தியாவினுடைய திட்டங்களுக்கு நிதிய ஒதுக்கிறது இல்லை. இந்தியாவிலேயே ஒத்த செங்கோலோடு ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது மதுரையினுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை. நீங்க ஹரியானாவில் மற்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிறது, ஒரு செங்கலோடு எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது எவ்வளவு பெரிய அவலம், எவ்வளவு பெரிய கேவலம். இதுதான் தென்னிந்தியாவை புறக்கணிக்கிறாங்க. வெள்ளம் புயல், அந்த வெள்ளம் புயல்ல 1 லட்சம் கோடி 2015 அம்மா ஜெயலலிதா மறைவு காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் 8 புயல் தாக்கி 8 வருஷத்துல பல புயல் வந்துச்சு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு வெறும் 4% நிதியை ஒதுக்கியிருக்கு. அப்போ இயற்கை பேரிடர்களுக்கெல்லாம் அவர்கள் நிதியை ஒதுக்குவதே இல்லை.